கேஎம்சி பிரதர்ஷினாவே கேஎம்சியே ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட். ஏன்னா கிட்டத்தட்ட இது 6வது வருஷம் கேஎம்சியில் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறேன். ஸோ நாட்டி நைட்ஸ் ஆன் லைவ் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் நாட்டி நைட்ஸ் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. பிளாக் ஷிப்னு ஒரு சேனல் இருக்குது, ஸ்மைல் சேட்டை மாதிரியே. அதில் நாஞ்சில் சம்பத், எஸ். ஸோ அந்த நாட்டி நைட்ஸை இன்றைக்கி யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்ப, ஹர ஹர மகாதேவிக்கு டீம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ டைரக்டர் அண்ட் ஹீரோ அவங்கள வச்சு தான் நாட்டி நைட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து 3 ரவுண்டு விளையாட போகிறோம். ஏற்கனவே நீங்கள் ஹர ஹர மகாதேவி பற்றி பேசிட்டீங்க, தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ரகசியங்கள் எங்களுக்கு சொல்லணுன்னாலும் சொல்லலாம். ஓகே பிரதர், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு போலிங் ரவுண்ட், குரல் வாக்கெடுப்பு மூலமாக அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்போம். அந்த கேள்வி தான் உங்களுக்கும், அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எழுதிடலாம். அவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸை நாங்கள் சொல்கிறப்ப கத்துவாங்க. ஸோ யார் அதிகமாக கத்துறாங்களோ அந்த ஆப்ஷன் தான் நாங்கள் லாக் பண்ணுவோம், அதுதான் பதில் அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய பதிலும் உங்களுடைய பதிலும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி, உங்களுக்கு 5 கேள்வி, உங்களுக்கு 5 கேள்வி இருக்குது. ஃபர்ஸ்ட் கேள்வி டு கௌதம் கார்த்திக் அவர்கள், உங்களுடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நீங்கள் பதில் சொல்ல வேணாம், எழுதலாம். ஆப்ஷன் ஏ என்னமோ ஏதோ, ஆப்ஷன் பி முத்துராமலிங்கம். ரெடி? ஸோ மாஸ்டர் பீஸ் ஆஃப் கௌதம் கார்த்திக், ஆப்ஷன் ஏ என்னமோ ஏதோ. இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, ஓகேவா? டன்னா? ஓகே. ஆப்ஷன் பி முத்துராமலிங்கம். இந்த சம்பவத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவரும் முத்துராமலிங்கம் தான் எழுதியிருக்காரு. மசாலா அரைக்க சொல்லுங்க. டைரக்டருக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச ஹர ஹர மகாதேவிக்கு கதை எது? ஆப்ஷன் ஏ கரடி கதை, ஆப்ஷன் பி லேடிஸ் சைக்கிள். ஓகே, ஆப்ஷன் ஏ கரடி. ஓகே, ஓகே. ஆப்ஷன் பி லேடிஸ் சைக்கிள். கரடி, கரடியை நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல படத்தில், ஐ மீன் கேரக்டராகவும் இதாகவும். ஃபஸ்ட்டு உங்களை பார்க்காம போயிட்டேன், பார்த்துருந்தா என்னை ஹீரோவாக போட்டுட்டு கரடின்னு ஒரு கேரக்டர் சேர்த்து வச்சுருப்பீங்க. அப்படிதானே பதில் அவங்களுக்கு தெரியும். கேட்டு பாருங்களா, ஆப்ஷன் கொடுத்து கேட்டு பாருங்களா. இல்லை வேணாம் சார், கரடின்னு ஆப்ஷன் கொடுங்க, இல்லை முடிச்சுக்குவோம் சார். அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுப்போமா? இப்போ பாருங்க, டே காப்பாற்றி விட்டுருங்கடா. நான் நடித்தா எந்த கேரக்டருக்கு ஓட்டு போடுவீங்க? ஆப்ஷன் ஏ கரடி, ஆப்ஷன் பி கரடி. என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. சோ கௌதம் கார்த்திக்கான அடுத்த கேள்வி, இந்த ரெண்டு படத்துல எந்த படத்தோடைய செகண்ட் பார்ட்ல நீங்க நடிக்கணும்னு சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ புலி 2, ஆப்ஷன் பி விவேகம் 2. ஆப்ஷன் ஏ புலி 2. இவ்வளவு திடமான மனசு இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம். ஆப்ஷன் பி விவேகம் 2. விவேகம் 2 தான். இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, விவேகம் 2 தான். வாவ், அவரும் விவேகம் 2 தான் ஆசைப்படுறாரு. எதனால பிரதர் விவேகம் 2 ஆசைப்படுறீங்க? தலை, தலை தான் காரணம். சூப்பர் சூப்பர் சூப்பர். டைரக்டருக்கான கேள்வி, இந்த ரெண்டு பழமொழியில எது உங்களுக்கு ரொம்ப பொருந்தும்? ஆப்ஷன் ஏ தன் கையே தனக்குதவி, ஆப்ஷன் பி வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கோ. ஆப்ஷன் ஏ தன் கையே தனக்குதவி. சரியில்லை தம்பி, நீங்க எல்லாம் டாக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கோ. ஓட்டே இல்லை அதுக்கு. வாயுள்ள புள்ள பொழைச்சுக்குமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? சரி விடுங்க. யாருக்கு இவங்க ரெண்டு பேர்ல எக்ஸ்பிரஷனே வரலன்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ ஜிவி பிரகாஷ், ஆப்ஷன் பி விக்ரம் பிரபு. ஆப்ஷன் ஏ ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ்க்கு எக்ஸ்பிரஷன் வரலையா? சரி ஓகே. ஆப்ஷன் பி விக்ரம் பிரபு. நீங்க என்ன பிரதர், என்னங்க கிழிச்சிட்டீங்க? எங்க வருங்க? ஹலோ, இது கல்லாட்டம். ஏ நான் பார்த்துட்டேன். ஆனா ரெண்டாவது ஆப்ஷன் தான் அவர் எழுதினாரா? அந்த பொண்ணு பார்த்துருச்சு. ஸோ நீங்களும் ஆடியன்ஸும் ஒரே விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, விக்ரம் பிரபு இஸ் த ஆன்சர். நல்லா கைத்தட்டிடுங்க, மாட்டி விட்டுறலாம். இவங்க ரெண்டு பேரில் யார் உங்களுடைய யாரோட நீங்கள் டேட் போக ஆசைப்படுறீங்க? யாரோட டேட் போக ஆசைப்படுறீங்க? வாட் இட் மீன்ஸ் ஆக்சுவலி,
டச்சிங். ஏய் சார் இல்ல சார், கோயிலுக்கு கூட்டி போறது. ஓகே அந்த மாதிரி ஷூட்டிங் ஷூட்டிங் ஓகே ஷூட்டிங் 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 டேட்டிங் மாதிரி தான் போகுதா உங்களுக்கு? சரி ஓகே. ஆப்ஷன் ஏ மீசை முறுக்கு ஆத்மிகா, ஆப்ஷன் பி ஸ்ருதி ஹாசன். சார் நானே ஆப்ஷன் சொல்றேன் சார். சோ ஆப்ஷன் ஏ மீசை முறுக்கு ஆத்மிகா, தெரியும் எனக்கு. ஆப்ஷன் பி ஸ்ருதி ஹாசன். நீங்க எழுதுறீங்க ஸ்ருதி ஹாசன். ரைட்டு. அந்த பொண்ணு கோயிலுக்கு வருமா? உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ருதி ஹாசன் அவ்வளவு பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பிடிக்காதா? சரி ஓகே. வேற வழி இல்லாம பி செலக்ட் பண்ணிருக்காரு. ரெண்டுல எது பெட்டர்னு பார்த்து செலக்ட் பண்ணிருக்காரு. சரி ஓகே. கௌதம் கார்த்திக்கான நிறைவு கேள்வி. சோ பிக் பாஸ்ல யாரா இருக்க நீங்க ஆசைப்படுறீங்க? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ ஸ்னேகன், ஆப்ஷன் பி முட்டை கணேஷ் வெங்கட்ராமன். ஆப்ஷன் ஏ ஸ்னேகன், ஆப்ஷன் பி கணேஷ் வெங்கட்ராமன். 100% இந்த குழந்தை வந்து நல்லா வருண்டா டே. 100% நல்லா வருவார். ஏன் பிரதர் நீங்க ஸ்னேகனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவரு வந்து தமிழ் நல்லா பேசுவாரு, நான் நல்லா பேசணும்னு ஆசைப்படுறேன். நம்பிட்டோம் நம்பிட்டோம். அவர் என்ன பிக் பாஸ் ஹவுஸ் குள்ள தமிழ் மட்டுமா பேசிக்கிட்டு இருக்காரு? In and out cinema க்கு subscribe பண்ணுங்க. In and out cinema channel எல்லாரும் லைக் பண்ணுங்க, comment பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. In and out cinemaவை subscribe பண்ணுங்க. In and out cinemaக்கு subscribe பண்ணுங்க. In and out cinemaவுக்கு பதிவு பண்ணுங்க. Damn it, பைரசியை ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் In and out cinemaவை subscribe பண்றது.